ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூகுள் ஹோம் பேஜில் டெய்லியுமே ஒரு புதுசான டூடுலை நம்ம பார்க்கலாங்க. அந்த டூடுல் வந்து கரண்ட் சிட்டுவேஷனை பற்றினதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை பற்றினதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரி ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கலாங்க. ஸோ அந்த சீரீஸில் வந்தது தாங்க கூகுள் ஈஸ்டர் எக்ஸ். அது சின்ஸ் 2000லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேப்ஸ், யூடியூப், ட்ரான்ஸ்லேட் எல்லாத்துலேயுமே இந்த ஈஸ்டர் எக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கங்க. ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்றது ஒரு ஹிடன் மெசேஜ். அது ஒரு ஃபெஸ்டிவலை பற்றினது இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு டெடிக்கேஷன் டு சம் பீப்புளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸில் அதை சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது நம்மளுக்கு ஒரு டைனோசர் கேம் விளையாடுவோம்ல, ஸோ அது கூட இட்ஸ் அ டைப் ஆஃப் ஈஸ்டர் எக் தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கு கூகுள் ஈஸ்டர் எக்ஸ் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை யார் யாருக்கு என்னென்ன டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். நம்ம தமிழ் டெலிவிஷனில் மெட்டியோலி கோலங்கள் அது மாதிரி லாங் ரன்னிங் சீரியல் மாதிரி இங்கிலீஷில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் இருந்துச்சுங்க. அது வந்து 1994லேருந்து 2004 பத்து வருஷம் அது நடந்தது. ஸோ அவங்களோட 25th அனிவர்சரிக்காக கூகுள் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸில் 6 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஈஸ்டர் எக்ஸ் டெடிகேட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர் வந்து சாண்ட்லர் பிங். ஸோ இந்த கேரக்டரை சர்ச் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் சாண்ட்லர் பிங் அப்படின்ற சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்லைனர் சோஃபா வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுறச்சு உங்களுக்கு அவரோட ஃபேவரட் பெட்ஸான டக் அண்ட் ஷிக் வந்து நடந்து காட்டுது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேரக்டரான ராஸ் கெல்லரை பார்க்கலாம். ராஸ் கெல்லர் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கவுச் வருது. அவரோட ஃபேமஸ் டயலாக் ஆன பிவட் சொல்லும் போது ஒரு ஸ்கிரீனே பிவட் ஆகுதுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபீபி புஃபே. Smelly cat, smelly cat, what are they feeding you? Smelly cat, smelly cat, it's not your fault. ஸோ நம்ம ஃபீபி புஃபேயை சர்ச் பண்ணும்போது ஒரு கிட்டார் ஐக்கான் வருது. அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மெல்லி கேட் அப்படின்ற சாங் வந்து பாடி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜோயி ட்ரிபியானி. ஸோ நம்ம ஜோயை சர்ச் பண்ணும்போது ஒரு பீஸா ஸ்லைஸ் வருது. அதை கிளிக் பண்ணும்போது அவரோட ஃபேமஸ் டயலாக் ஆன ஜோயி டசன்ட் ஷேர் ஃபுட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ரேச்சல் கிரீன். நம்ம ரேச்சல் கிரீனை வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் ஐக்கான் வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து இமேஜ் சர்ச்சுக்கு நம்மளை டைரக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்குற கேரக்டர் வந்து மோனிகா கெல்லர். இவங்கள நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு பக்கெட் ஆஃப் கிளீனிங் சொல்யூஷன் ஐக்கானாக வருதுங்க. அதை கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக கிளீன் பண்ணுறாங்க.
ஸோ இது தாங்க அவங்க ஆறு கேரக்டர்ஸ்க்கு கூகுள் பண்ண டெடிக்கேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்டர் எக்ஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அடுத்த ஈஸ்டர் எக் டெடிக்கேஷன் வந்து மணி ஹேஸ்டுக்கு பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த டெடிக்கேஷன் வந்து ஒரு சாங்கை பற்றினதுங்க. இந்த சாங் வந்து 2000 ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2020 அப்போது அவங்க 20th ஆனிவர்சரிக்காக இந்த ஈஸ்டர் எக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த சாங்கை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு கிளிட்ரிங் மைக்ரோஃபோன் வருது. அந்த கிளிட்ரிங் மைக்ரோஃபோன் ஒரு சாங்கை நம்மளுக்காக பாடுதுங்க. வாங்க நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த பாட்டு வந்து காப்பிரைட்னால உங்களுக்கு நான் மியூட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வேறு ஒரு ஃபெஸ்டிவல் ஈஸ்டர் எக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.